இல்ல இல்ல அந்த கிடங்க நேரத்தை சொல்லுங்க மண்ணு போட்டு அங்க கடையத்துல தெரியுமில்ல எப்பா கடையத்துல தலைச்சங்கள் விற்காம தெரியுமா இந்த கலர்ல இந்த கலர்ல உடஞ்சது சும்மா கிடக்கு 200 ரூபா கொடுத்து அங்க இருந்து அடிச்சலாம் எழுதிட்டு போங்க ஆனா உடஞ்சதுங்களை போடலாமாங்க சும்மாவே பாம்பேல மழை வந்து நாசமா சிந்தி சீரழிஞ்சு நம்ம கட்டி வச்சுட்டு சேருவோம் பாப்பேரு மழை பெஞ்சம் வானா எத்தனை அடி போடுவாங்க 5 அடியா அவன் சொல்லுதான் நாளைக்கு ஜே ஜே போயிருது 1 மணி நேரத்துக்கு ஆயிடுவான் அங்கே எத்தனை வரை கூப்பிட்டு அங்கங்கன்னு நீ பூரா வெயிலில் தான் உட்காந்துருக்கேன் எவனா அள்ளிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு 7000 ரூபா கொடுத்து அடிச்சு போட்டு வானா போதும் நீ பூரா வெயிலில் தான் உட்காந்துருக்கேன் தலை சுற்றி எனக்கு சுகர் ப்ரெஷர் தலை சுற்றி வீடுனா இங்கே மண்ணு கல் வச்சுருக்கேன் அங்கே போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் தண்ணி கேட்க போனேன் தண்ணி இல்லை வீடு கட்டிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு கரண்ட் பாக்ஸ் தான் தண்ணி தருவான் ஆளவரிச்சு போகணுமா கேட்க இப்போதை கெட்டணும்னா சின்ன வீடாக கல்லு இதில் அடிச்சு போட்டுருக்கேன் அவனை கலவன்ட்டாம்னா கேளுங்க நான் அடுத்த வீட்டில் போயிருந்தேன்னா கல் எடுத்துகிட்டு போயிட்டோம்னு நினச்சப்படி 7000 ரூபா வெளியே போட்டவனாக்க போட்டு வந்துருங்க அது ஜேஜே போயிருப்பேன் கெட்டி போட்டால் எனக்கு கலங்க மாட்டேன் சும்மா மண்ணு மண் அள்ளிட்டு போனேன் மண் அள்ளிட்டு போனால் நினச்ச முடியும் இன்றைக்கி நல்ல வீட கடவுள் பண்ணி 2 கொத்தனார் 4-5 கொத்தனார் கூப்பிடணும் சின்ன பிள்ளைட்டு இருக்கோ உளுந்துட்டுனா பாவம் தானே நானே பாருங்க 2000 கொடுத்து கெட்டிருங்க போர் போட்டு ஒரு பையன் இறந்துட்டு வந்துருமா சுத்தித்துன்னு அது எப்படி பார்க்க முடியும் அவங்க பாட்டு பிடி வச்சுட்டாங்க பிள்ளைகள் விடுத்தாங்க 10 பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் போர் போட்டே 2000 கொடுத்து நான் மூடி போட்டிருக்கேன் திருப்தியாக துணி நம்ம பிள்ளைகள் கிடக்கும்ல 2000 விட்டு கெட்டி ஒரு பெரிய பிள்ளைத்தண்டி கல்லை போட்டு மேலே போட்டு அதுக்கு மேலே கட்டி விட்டுருக்கேன் இப்போ ஜேஜே போயிட்டுனா இவ்வளோ உயரத்துலேருந்து இவ்வளோ உயர பிள்ளைகள் இருக்கு சின்ன பையன் அங்கே விளாட விடுவான் பிடிச்சிட்டு உளுந்துட்டு நான் பாவம் பிடிக்கும் இரோடு செத்து அணகாயிரும் 5 கொத்தனார் 10 கையால் டாக்கு டாக்குன்னு ஜேஜேபி 1 மணி நேரம் 1000 ரூபா போதும் அந்த அளவில் கல் இதில் நான் தான் எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறேன் ஏன்னா அவனு வேணா எப்படியும் பைசா அடிப்பான் நம்ம கான்ட்ராக்ட் கூட எங்கள் தருவான் நம்ம எங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் இவன் தாரான் மண்ணு வெள்ள மண் தண்ணி வண்டி சொல்லி மணலுப்பா வெள்ள மணல் போட்டு வெளியே தானே வாங்க வேண்டியது இருக்கு வெளியே தான் வாங்கிட்டு போன எப்படி 2000 இப்போ போட்டா பாரு இப்போ போர்ல போட்டுச்சுன்னா மோட்டார் வைக்கணும்ல அதுக்கு ரூம் கட்டணும் இன்னைக்கு வருவேன்னு ஒருத்தனை வரல இன்னைக்கு பூரா வெயில் வந்து நல்ல வேலை பெற ஒரு 5-6 கொத்தனார் தோண்டி போட்டு டக்கு டக்குன்னு கேட்டா ஒரு நாள் 50000 போன போது எல்ஐசி தான் எடுத்திருக்கேன் எடுத்துடலான்னு பார்க்கேன் பைசா ரொம்ப அதில் ஒரு நாளைக்கு 10000-20000 கழுது எல்ஐசி போட்டு என்னத்துக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் இருக்கேனா இல்லையோ சொல்லுதே இப்போ கழுதி எடுத்து வித்துட்டா கட்டிடலாம் கூட குறைய வாங்க வர மாட்டேன் கண்மலை ஒருத்தனும் பக்கத்துல 40 தெரியும் 30 தெரியாங்க ரோட்டு கிட்ட 1 லட்சம் இங்கே 1 லட்சம் என் அக்கா தங்கச்சா 20000 கேக்கு எவா உதவுதா அக்கா தங்கச்சி பிள்ளைல வெளிநாட்டுல நம்மகிட்ட இருந்தாதான் உதவணும் கூட ஒருத்திக்கு ஒரு நெக்லஸ் போட்டேன் 1 லட்சத்துக்கு ஒருத்திக்கு என் வலையில போட்டேன் இப்ப வழியில 10 லட்சம் அங்குது துஷ்வராஜா எந்த வழியில பண்ணுது என் பிள்ளைகளுக்கு ஒரு மோதிரம் கூட போட்டேன் கிடையாது சொல்லுங்க ஒரு பித்தால செய்யணும் சொல்லுங்களேன் இது கூட என் மாவே வாங்கி கொடுத்து எப்பா இப்போ உங்கள் இடத்த விற்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கோடீஸ்வரன் 100 கோடி வச்சுருக்கேன் இல்லை நீல இடம் 8 செண்டு இவங்க 50000 தான் தரேங்க நீங்கள் 1 லட்சம் தரீங்க நான் யாருக்கு கொடுப்பேன் ஏன் இடம் ஏன் இஷ்டம் எனக்கு வயிற்றுல பசி நான் கடல்லாம் கிடக்கேன் ஏன் இஷ்டம்ல நான் அக்கா தங்கச்சிக்கே கொடுக்கலங்க அக்கா தங்கச்சிக்கு என் மைனி என் தங்க நான் ஒருத்தையும் கொடுக்க மாட்டேன் பெரிய கோடீஸ்வரர் இறங்க எனக்கு வேணும் பெட்ரோல் பம்ப் வைக்க பண்ண நீல இடம் 2 இடையில செவரு வருது நான் கொடுப்பேன் ஏன் இஷ்டம் ஒருத்தன் 10 விடுதானக்கா 20000 இங்கே 1 லட்சம் இன்னும் 4 வருஷம் கழிச்சுக்கா 4 லட்சம் ஒரு செண்டு 10 லட்சம் கடையத்து கடையத்துல பஸ் ஸ்டாண்டு கிட்ட 15 லட்சமா கடையத்துல பஸ் ஸ்டாண்டு கிட்ட 15 லட்சம் கோடிக்கணக்கில் இருக்கவே கொடுப்பான் நான் அதுதான் வெயிட் பண்ணுனேன் அதை வச்சுதான் நான் கெட்டணும் இப்ப கொஞ்சம் எல்ஐசி இருக்கு போட்டுட்டு இல்லைன்னா 2 செயினை வைத்துரு செயின் எனக்கு எதுக்காக பிள்ளைகளுக்கு செயினை வைத்துரு மரமாட்டா வாங்கிக்கணும் என்னப்பா காம்பவுண்ட் போடணும்ப்பா எல்லாரும் இந்த கம்பியை நெருங்க இப்படி கம்பியை கம்பி உள்ள வச்சுட்டான்
ஏப்பா இப்படி கம்பிய பூரா வச்சுட்டான்ப்பா காத்த படத்துல ஒரு காம்பவுண்ட் போடாம போயிட்டேன் அப்படி இப்ப 10 லட்சம் எடுத்து 5 லட்சம் கண்ணருக்கு இப்படி கம்பியே போட்டான் பேஜில் போனோம் ஆள் இல்லைன்னு அங்க இபிஎஸ் ஆபீஸ்ல போய் எழுதி கொடுக்கணுமா கூட இல்ல அதுக்கு 10,000 கொடுக்கணுமா எடுக்கிறதுக்கு இப்படி இருந்துட்டேனே நான் எவ்வளவு செலவழிச்சு ஊருக்கு வருவேன் ஒரு காம்பவுண்ட் போடாம போயிட்டேனேப்பா உள்ள பேர இஷ்டப்படி கம்பி எடுத்து வச்சிருக்கான் இந்த கம்பி லேசானாலும் தலையை பிடிச்சு இழுக்குமா அப்படி பக்கத்துல போனாலும் தலையை பிடிச்சு இழுக்குமா அந்த கம்பி அந்த இடத்த வாங்க காத்தப்படத்துல 5 லட்சம் இப்படி நான் விட்டுட்டேனேப்பா காம்பவுண்ட் போட்டு ஒரு கேட்டு போடாம விட்டுட்டேன் கடைசியில அதுவும் எங்க அப்பா கொடுத்த இடம் தான் முன்னால 25 வருஷம் அது இன்னொன்னு அப்பா எங்க அப்பா கொடுத்தது அதுல ஒரு கம்பி எடுத்துட்டான் நாளைக்கு ஒரு அளக்கவர் வந்தாரு பக்கத்துல 4,000 கேட்காரு 20 சென்ட் கூட குறைய ஒருத்தன் இங்க சவருன்னா ஃபுல்லா இங்க தானே சவரு வரும் இங்க வரைக்கும் போட்டிருக்கான் ஆள் இல்லைங்க புரியுதா 1-7 வரைக்கும் வருது அப்படின்னா ஒரே குறை தானே வரும் ஒருத்தனுக்கு சவரு இங்க கிடைக்கும் ஒருத்தன் இங்க வரைக்கும் கொண்டு வச்சிருக்கான் அப்பா தப்பு இல்ல ஒரே பிளாட்டா வித்தானா ஒரே லைன் தானே இருக்கும் கழுத 4,030 அளந்து நம்ம கட்டிட்டா பிரச்சனை இல்ல அவன் கல்லு இங்க இருக்கு நம்ம கல் பக்கத்துல இருந்தா பரவாயில்ல 1 அடி இருந்தா பரவாயில்ல போகுது ரொம்ப வித்தியாசம்னா மத்தியில வச்சிட வேண்டியதான் கல்ல என்ன சொல்லுதே 1 அடி 2 பேர உடம்பு போயிருது போகுது போகுது அவன் ஒருத்தன் இங்க கட்டிருக்கான்பா ஒருத்தன் இங்க வரைக்கும் வந்து கட்டிருக்கான் ஒரே லைன் தானே வரும் 7 இடம்னா ஒரே லைன் தானோ ஒருத்தன் அங்க கட்டிருக்கான் ஒருத்தன் இங்க வரைக்கும் கட்டிருக்கான் தப்பு இல்ல பக்கத்துல இருக்கோம் சண்டை போடவுல நான் நினச்ச பேர நாளைக்கு 4,000 கொடுத்து பக்கத்தில் அளக்க வந்தாங்க ஃபோன் நம்பர் இருக்கு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அளப்பேன் 4,000 போகுது வச்சு ஒரு கொத்தனார் வச்சு அங்கே நாங்கள் கல்லை ஊனிடணும் காம்பவுண்டு போடலன்னா இதிலே இழுத்துருவானுங்க கம்பி இப்போ வீடு கட்டுற இடத்துல நல்ல வேலை கட்டிட்டு அல்லது இழுத்துருவானுங்க அங்கே இன்னொரு இடத்துல ஏற்கனவே கம்பி இருக்கு கூட குறைய காம்பவுண்டு போட்டுறணும்ப்பா ஆம்பளை சரியில்லை இது ஒரு ஆம்பளைன்னு ஒரு மனுஷனை கட்டி வச்சிருக்காங்களே பாரு ஒரு தெரியாது என்ன மனுஷன் சும்மா குப்பைவெளி போட்டேன் நானும் பாம்பேல அப்படி சொன்னா போதுமே காத்தப்படத்துல 12 லட்சம் இடம் அப்படி சொன்னா இவன மொட்டையா 2 லட்சத்துக்கு கழுத்து கூட 12 லட்சம் எங்க அத்தான் வீட்டுல அமுக்கணும்னு பாக்க இப்படி சொன்னாதான் ஐயா அலைதான் தெரியுமா இடம் அப்ரூவலுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்து நம்ம 10,000 கேளுங்க இங்க வேணும்ல வெக்கம் இல்ல இங்க மாமே மாமே வீட்டுல போய் இருக்க வெக்க மானம் இல்ல சோதனைங்கிற பியதிங்கிறான்னு அவன் அவன் சொந்த விட்ட போட்டு இங்கே வந்து கிடப்பானே வேணும் நம்ம அங்கே காத்தப்படத்தில் இருக்க அவர்த்த தம்பி வீட்டில் இருக்குது எப்படி சொல்லுங்க என் பிள்ளையை கெட்டுதான் என் பிள்ளை அவன் எடுக்கும் போகக்கூடாது கேளுங்க சின்ன வீடு தான்ப்பா பெரியவனுக்கு அங்கே உள்ள 2 வீடு இவன் 8 இடம் அவன் 2,500 என்னாலும் உழைக்க முடியாது நான் வயசில் பிள்ளை வச்சு உழைச்சி எடுத்த வீ அவன் சில நேரம் அப்பப்போ சண்டை வரும் நீ வச்சுக்கணும்னு கொடுத்தாச்சு இவன் 8 இடம் எழுத கொடுத்துட்டேன் எனக்கு ஏன்னா அவன் 2,500 இவன் 2,500 உழைக்க முடியாது கரெக்டாக சொத்தப்புறம் எழுதி வச்சுட்டேன் நான் என்னத்தை சாப்பிடுவேன் பிள்ளைனாலும் கரெக்டாக இருக்கணும் நான் உழைச்சும் போட்டேன் வயசில் பிள்ளை வச்சு இங்கிலீஷ் தெரியாமல் ஹிந்தி தெரியாமல் மராட்டி தெரியப்போ 4 மொழியில் டீச் பண்ணேன் உலகத்துக்கு போட்டேன் யூடியூப்பில் போடுறேன் இனிமேல் என்னால் உழைக்க முடியாது சுகரு ப்ரெஷர் எங்கே பாருங்க போயிட்டு வரக்குல எங்கே உள்ளேன்னு ஒரு தலைச்சுத்து வருது வச்சு காலேஜில் வேலை பார்த்து தலைச்சுத்து வருது சுகர் வந்து தலைச்சுத்து என்ன செய்ய என் வீட்டுக்கார ஒரு காசுக்கு ஆமண்ணா நான் போகமாட்டேன் என்ன தாராவில் பழைய வீடு எங்கள் அத்தை மாமா கொடுத்த இது வீடு இவ்வளோ வீடு 30 லட்சம் அங்கே நான் தான் எல்லாம் கட்டினேன் ஒரு தாலி தெரியாது சுகமாக உட்காருது இப்போ மேலே ஒரு ஷீட்டு போட்டானா கொஞ்சம் தள்ளி தானப்பா பண்ணும் டகு டக்குன்னு மேலே வச்சுட்டாங்க காண்டு பூரா 15,000 அந்த பூரா மும்பா போயிட்டு தண்ணியில் நான் என் தாலி கொடியை வச்சு மறுபடியும் 40,000 மேலே தள்ளி ஷீட் எடுத்து இங்கே போட்டு பூரா சிமெண்ட்டை வச்சு நான் போட்டிருக்கேன் இருக்கு இப்போ மேலே தள்ளி கட்டி தண்ணி வந்து எல்லாம் என் நம்பர் எல்லாம் மும்பா போச்சு சகமாக படுக்கார் அடுத்த வீட்டில் போய் படுத்துக்கிட்டார் நான் தர போட்டிருக்கேன் என் காலில் கடிச்சிட்டு பெரிச்சாலி தர போட்டால் படுக்க முடியலப்பா ஒரு வீடு தானே கதவை திறந்து போட்டு வந்து எலி வந்து கடிச்சிட்டு பெரிச்சாலி கட்டி வைப்பேன் அந்த மாப்பிள்ள வந்து கருவாரோ கட்டி வைப்பேன் மாப்பிள்ள வந்து கருவாரோ அவரு என்ன மனுஷன் ஒரு பைக் ஓட்ட தெரியாது மனுஷனா மயிர் ஓட்டுவார் ஒரு தாலி தெரியாது என் பின்னால உட்கார்ந்தாரா நீ வேலைக்காரி நீ முதலாளி நீ வந்து வேலைக்காரி நான் முதலாளி உட்கார்ந்துருக்கேன் என்ன கொண்டு தள்ளி கொலையே பண்ணிடுவேன் கரெக்டு தானே இப்படி வச்சிருக்கா இப்படி ஆடிக்கிட்டு இருந்தாரு தெரியாம வச்சிருக்காரு என் பிள்ளைகள் பைக் வச்சு இப்போ சந்தோஷமா என் பிள்ளைகள் காரெல்லாம் ஓட்டுவார் ரெண்டு வெக்கா மானையில ஒரு பைக் கூட விட்டலையே இப்படி வரா நீ வந்து வேலைக்காரி நான் எஜமா பின்னால வரும் வாயை மூடிடும் வாய்க்க கொண்டு எங்கேயா கொண்டு மோச்சு தள்ளி கொலையே பண்ணிடுவேன் கரெக்டு தானப்பா என் பின்னால உட்காந்துட்டு பேசுறாரு அப்படி என்ன மனசே மனசானா என்ன செய்ய நானும் குப்பை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு அதுக்கு செத்தாலும் ஒண்ணுல நம்ம சாமி கூட நம்ம உயிரை வச்சிட வேண்டியது பேரமேட்டு பேரம் பங்கிருப்பா பேரம் பங்கிருப்பாம்ல
என்னாச்சு இன்னைக்கு பூரா வெயில நின்றுக்க எனக்கு என்னன்னு தலைச்சிட்டு வேலையே நடக்கல. நாளைக்கு தான் கடவுள் புண்ணியத்துல டாக்கட்டகன் தோண்டி போட்டு எல்லாத்தையும் கல்ல நிரப்பி கலத முடியல. ஒரு சேனை வச்சிட வேண்டியதான், வழி இல்லை, இடமும் விற்க முடியல. இடம் விற்கல, ஆனா வேலை பக்கம் கொடுக்கணும்ல சம்பளம். நைனாட்ட ஒரு எல்ஐசி போட்டேன், இப்ப அங்க போனோமாப்பா எல்ஐசி எல்லாம் கோயம்புத்தூர் போகணுமோ எங்க வாங்கலாம் சொல்லல. சுடலே எடுத்து அங்கே போய் தான் எடுக்கணும், தெரிய முடிக்க சுடலை எடுத்து கொண்டாந்து தெரியா சுடலே எடுத்து கொண்டாந்து தான் வாங்க போங்க. நமக்கணும்னு இந்த அமைக்கிட்டே இது பட்ட முடிஞ்சோன்னு எடுத்து போட்டோம். தெரிய முடிக்க சரி விடு.